இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் இந்தியா நெதர்லாந்து நட்புறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றியதன் மூலம் வலிமையான நாடாக இந்தியா திகழ்கிறது. பிஜேபி நிறுவன நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு. எதிர்க்கட்சி தலைவர்களுடன் பிரதமர் சந்திப்பு. அவதூறு தகவல்களை வெளியிட்ட மேலும் 22 யூடியூப் சேனல்களுக்கு தடை. மத்திய அரசு நடவடிக்கை. 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழகத்தில் தொழில் துவங்குகிறது தைவான் நாட்டை சேர்ந்த ஹாங்கூ நிறுவனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியா நெதர்லாந்து நட்புறவில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்ற அவர் உலக புகழ்பெற்ற டூலிப் மலர் தோட்டத்தை சென்று பார்வையிட்டார். இந்தியா மற்றும் நெதர்லாந்து இடையிலான ராஜ்ய ரீதியிலான 75 ஆண்டுகால நட்புறவை குறிக்கும் வகையில் டூலிப் மலருக்கு மைத்ரி என்ற பெயரை சூட்டினார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தோட்டக்கலை துறையில் நெதர்லாந்து நிபுணத்துவம் பெற்றுள்ளதை இந்த மலர் தோட்டம் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து செல்லும் மலர் தோட்டத்தை தாமும் பார்வையிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். நெதர்லாந்தில் வசிக்கும் இந்திய சமுதாயத்தினர் இருநாட்டு உறவுகளில் முக்கிய தூணாக விளங்குவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்துக்கான இந்திய தூதர் ரீனட் சாந்து ஆம்ஸ்டர்டாமில் ஏற்பாடு செய்திருந்த இந்திய சமுதாயத்தினர் மற்றும் இந்திய நண்பர்கள் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இந்திய சமுதாயத்தினர் இந்தியா நெதர்லாந்து நாடுகளுக்கு இடையே மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே பாலமாக திகழ்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். தமது நெதர்லாந்து பயணம் மிக முக்கியமான மைல்கல் என்று குறிப்பிட்ட அவர், இந்தியாவிற்கும் நெதர்லாந்துக்கும் இடையே 75 ஆண்டு காலமாக உறவு நீடித்து வருவதாக கூறினார். பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நெதர்லாந்தில் பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் சிறந்து விளங்குவதாக கூறிய அவர், அவர்களின் சாதனைகள் மற்றும் வெற்றிகள் குறித்து இந்தியா பெருமிதம் அடைவதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 7 ஏப்ரல் தில்லி திரும்பினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 3 கோடி வீடுகள் கட்டப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், நாட்டில் உள்ள அனைத்து ஏழைகளுக்கும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளை வழங்கிடும் முக்கியமான முன்னெடுப்பாக இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பங்களிப்பின் மூலமாகவே இது சாத்தியப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 2,52,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும், நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 58,00,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்தகைய வீடுகள் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சின்னங்களாக விளங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்களுக்கு தரமாகவும் குறைந்த செலவிலும் மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சுகாதார தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். அதில் அவர் ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் இருக்க வேண்டும் என விரும்புவதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த தினம் இருப்பதாகவும், அவர்களின் கடின உழைப்பு மூலமே நமது பூமி பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த எந்த ஒரு ஓய்வும் இன்றி மத்திய அரசு உழைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சுகாதாரமான உலகுக்கு வழிகாட்டும் வகையில் பசுமையான இந்தியாவை உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். சுகாதாரத்தின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆரோக்கியமான உலகை கட்டமைக்க ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்று எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.
இந்திய கலாச்சாரத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். ஹைதராபாத் ஸ்வர்ண பாரத் அறக்கட்டளை சார்பில் உகாதி திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய குடியரசு துணைத் தலைவர், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட இந்திய மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவது சமூகத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும் என்று கூறினார். நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு முன்னேறி சென்று தற்சார்பு இந்தியாவை அடைய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா வேகமான வளர்ச்சியை அடைந்து வருவதாக குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, ஒட்டுமொத்த உலகமே தற்போது இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருப்பதாக கூறினார். உகாதி உள்ளிட்ட புத்தாண்டு திருவிழாக்கள் இயற்கையின் வளத்தை நினைவுபடுத்துவதாக கூறிய அவர், இயற்கையை பாதுகாக்க இளைஞர்கள் உறுதியேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திட்டமிட்ட இலக்குகளை நிறைவேற்றி வலிமையான நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஜேபியின் 42வது நிறுவன நாளை ஒட்டி கட்சி உறுப்பினர்களிடையே காணொலி காட்சி மூலம் அவர் உரையாற்றினார். அப்போது பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், ஏழைகள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக பிரதமர் கூறினார். இந்த ஆண்டு பிஜேபி நிறுவன நாளை ஒட்டி 14 நாட்கள் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா அக்கட்சி கொடியை ஏற்றினார். அக்கட்சியின் முன்னோடி நிர்வாகிகளான ஷியாம பிரசாத் முகர்ஜி, தீன்தயாள் உபாத்யாயா ஆகியோரின் சிலைகளுக்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிஜேபி நிறுவன நாளை ஒட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், விவசாயிகள், ஏழைகள், அடித்தட்டு மக்களின் விருப்பங்களை பிஜேபி நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். தேசிய கடல்சார் தினத்தை ஒட்டி தமது ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, கடல்சார் துறையில் நாடு கடந்த 8 ஆண்டுகளில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் தொழில்துறையின் மூலமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் துறையின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் நாட்டில் கடல்சார் துறையின் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். துறைமுகத்தை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சியில் கடந்த 8 ஆண்டுகளில் மத்திய அரசு கவனம் செலுத்தி பல்வேறு துறைமுகங்கள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 3 நாள் சுற்றுப்பயணமாக வந்த நேபாள பிரதமர் ஷேக் பகதூர் துபா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். விமான நிலையத்தில் அவரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார். பின்னர் நேபாள் பிரதமர் ஷேர் பகதூர் தூபா தமது மனைவியுடன் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். நேபாள பிரதமரை வரவேற்க மாநில கலாச்சாரத்துறை அமைச்சகம் பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தது. விமான நிலையத்திலிருந்து காசி விஸ்வநாதர் கோவில் வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பார்த்து ரசித்த நேபாள பிரதமர், பின்னர் காலபைரவர் மற்றும் காசியில் உள்ள பசுபதிநாத் ஆலயங்களையும் பார்வையிட்டு வழிபட்டார். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் ஆலோசனை நடத்திய நேபாள பிரதமர் பின்னர் வாரணாசியில் வசிக்கும் நேபாள மக்களையும் சந்தித்து கலந்துரையாடினார். மத்திய அரசின் சாதனைகளை நாட்டு மக்களிடம் பிஜேபி எம்பிக்கள் எடுத்து கூற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, அரசின் நலத்திட்டங்களை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சிகளை கட்சியினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னெடுக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் அமெரிக்கா செல்கின்றனர். வாஷிங்டனில் இம்மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் இருநாட்டு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் ஆகியோருடன்
இருதரப்பு உறவுகள் குறித்து இந்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, அமைச்சர்களின் இந்த சந்திப்பின் போது இந்திய அமெரிக்க வெளியுறவு பாதுகாப்பு கொள்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். பட்டய கணக்காளர்கள் திருத்த சட்டம் மாநிலங்களவையில் நிறைவேறியதால் இரு அவைகளிலும் இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் பெறப்பட்டுவிட்டது. பட்டய கணக்காளர்கள் பெருநிறுவன செயலர்கள் சட்டம் ஆகியவற்றில் திருத்தம் செய்வதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் April 5 அன்று தாக்கல் செய்தார். இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம், இந்திய பெருநிறுவன செயலர்கள் கழகம் ஆகியவற்றில் உள்ள உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்குகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்ப்பதற்கு இந்த மசோதா வகை செய்யும். பல்வேறு கட்சி உறுப்பினர்களின் வாதங்களை தொடர்ந்து பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பெருநிறுவனங்களின் செயல்பாட்டில் மேலும் ஊக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். அமைச்சரின் பதிலுரையை தொடர்ந்து மசோதா நிறைவேறியது. அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் மசோதாவிற்கு ஆதரவு அளித்தனர். இதைத் தொடர்ந்து மசோதா நிறைவேறியது. இதேபோன்று தில்லி மாநகராட்சி திருத்த சட்ட மசோதாவும் மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது. இம்மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். 3 பிரிவுகளாக உள்ள தில்லி மாநகராட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வகை செய்வதாக அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். உக்ரைன் நிலவரம் மற்றும் ஆபரேஷன் கங்கா மூலம் இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கை உள்ளிட்டவைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் கடந்த சில நாட்களாக ஆரோக்கியமான விவாதம் நடைபெற்றதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை வெளிப்படுத்திய அனைத்து எம்பிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக தமது ட்விட்டர் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த ஆரோக்கியமான விவாதம் மூலம் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை உலக அரங்கிற்கு எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். குற்றவியல் அடையாள நடைமுறை மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவை அவையின் விவாதத்திற்கு முன்வைத்து பேசினார். அப்போது இந்த மசோதா குற்றங்களை நிரூபிக்கும் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்த இம்மசோதா உதவும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். அஸ்ஸாம், கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அஸ்ஸாமிலிருந்து தேர்வு பெற்ற பிஜேபி உறுப்பினர் பவித்ரா மார்கிரிட்டா உட்பட 6 பேர் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். அஸ்ஸாமிலிருந்து 3 பிஜேபி உறுப்பினர்களும், கேரளாவிலிருந்து 1 காங்கிரஸ் உறுப்பினரும், இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் இருவரும் பதவியேற்றுக் கொண்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தொடரின் 2வது அமர்வு March 16 தொடங்கி ஒரு நாள் முன்னதாகவே, அதாவது April 7 முடிவடைந்தது. மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அவை செயல்பாடுகள் குறித்து பேசுகையில், இந்த கூட்டத்தொடர் 27 அமர்வுகள் சுமார் 178 மணி நேரம் நடந்ததாக குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தொடரில் குற்றவியல் நடைமுறை அடையாள சட்டத்திருத்த மசோதா உட்பட 11 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்த அவர், அவையில் பல்வேறு மசோதாக்கள் மற்றும் பிரச்சனைகளில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்ததாகவும், 129% நாடாளுமன்றம் ஆக்கப்பூர்வ பயனுள்ள வகையில் செயல்பட்டதாகவும் கூறினார். மாநிலங்களவை நேற்று காலை கூடியதும் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை எழுப்பி அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டனர். இதனால் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு நிறைவுரை ஆற்ற முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து அவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக கூறி அவையை அவர் ஒத்திவைத்தார். இதற்கிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவுற்றதை அடுத்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவின் அறையில் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, சமாஜ்வாதி தலைவர் முலாயம் சிங் யாதவ், தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா மற்றும் இதர எதிர்க்கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர்.
இது தவிர பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். பிரதம மந்திரியின் முத்ரா கடன் திட்டம் 7 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. திட்டம் தொடங்கியது முதல் இதுவரை சுமார் 18 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இத்திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 34 கோடி பயனாளிகள் கடன்கள் பெற்று வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகளில் பயன்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அடித்தட்டு அளவிலும் இந்த திட்டத்தின் மூலம் வணிகம் புரிவதற்கான சூழலும் பெரிய அளவிலான வேலை வாய்ப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், 68% அதிகமான மகளிருக்கு இதில் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பேரிடர் மீட்பு நடவடிக்கையில் அடிமட்ட அளவில் வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைக்கும் திறன் மேம்பாடு அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற பேரிடர் மீட்புக்கான திறன் மேம்பாடு குறித்த வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழில்முறை திறன் மேம்பாடு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு அத்தியாவசியமாகும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப உதவி மூலம் பேரிடர் தொடர்பான தகவல்களை பரப்பவும் மக்களுக்கு முன்கூட்டியே இந்த தகவல்களை தெரிவிக்கவும் இதன் மூலம் செய்யலாம் என்று அமைச்சர் கூறினார். மாநில பேரிடர் மீட்பு படைக்கு இதுவரை 21,000 பேர் பயிற்சி பெற்றுள்ளதாக கூறிய அமித்ஷா, தேசிய பேரிடர் மீட்பு படையின் 12 படைப்பிரிவும் மாநில பேரிடர் மீட்பு படையுடன் சேர்ந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் பட்டியலில் மேலும் 101 தளவாடங்களை சேர்க்கும் கொள்கை முடிவை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை பாதுகாப்பு அமைச்சகம் முறைப்படி வெளியிட்டுள்ளது. இதன்படி 101 தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும், அதனால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது கணிசமாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 310 இராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. தற்போது மேலும் கூடுதல் பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய அனுமதி அளித்திருப்பதன் மூலம் உள்நாட்டு இராணுவ கருவிகளின் தரத்தையும் திறனையும் மத்திய அரசு அங்கீகரிப்பது மேலும் உறுதியாகியுள்ளது. இதற்கு ஏதுவாக சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. ஊக்க மருந்து பரிசோதனையை துல்லியமாக மேற்கொள்ளும் 6 அரிய வகை புதிய ரசாயனங்கள் உள்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தேசிய ஊக்க மருந்து சோதனை ஆய்வகத்தின் சாதனையாக இந்த 6 அரிய வகை புதிய ரசாயனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் ஊக்க மருந்து சோதனை ஆய்வகங்களுக்கு தேவையான தூய்மையான ரசாயன கண்டுபிடிப்பாக இது விளங்குகிறது. தேசிய ஊக்க மருந்து சோதனை ஆய்வகம் குவஹாத்தியில் உள்ள தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், ஜம்முவில் உள்ள CSIR மற்றும் இந்திய ஒருங்கிணைப்பு மருந்து நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த 6 அரிய வகை ரசாயனங்களை கண்டுபிடித்துள்ளன. புதுதில்லியில் இந்த ரசாயன பொருட்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், புதிய 6 அரிய வகை ரசாயனங்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததுடன், பிரதமரின் தற்சார்பு இந்தியா கொள்கையை நோக்கிய சாதனை இது என்று பாராட்டினார். வெகு விரைவில் இந்த புதிய ரசாயனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும், உள்நாட்டிலேயே இந்த சாதனை படைக்கப்பட்டது பாராட்டுக்குரியது என்றும் அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். ஒலிபரப்பு சேவைக்கான புதிய வலைதளத்தை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தொடங்கி வைத்தார். நாட்டில் தொழில் செய்வதை எளிதாக்குவதற்கான திட்டங்களையும், டிஜிட்டல் இந்தியா மற்றும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் ஒலிபரப்புக்கான வலைதளத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதனை புதுதில்லியில் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தொடங்கி வைத்தார். இது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வழங்கும் அனுமதிகள், பதிவு, உரிமம் ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க ஒற்றை தளமாக இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் நரேந்திர மோடியை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மற்றும் தெலங்கானாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எதிர்கால இந்தியாவுக்கான மத்திய அரசின் நிர்வாக பணிகள் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்தார். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஆவணத்தையும்
அப்போது பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். நாட்டின் பாதுகாப்புக்கும் பொது அமைதிக்கும் ஊறு விளைவிக்கும் தவறான தகவல்களை பரப்பிய 22 யூடியூப் செய்தி சேனல்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. யூடியூப் வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பினால் சம்பந்தப்பட்ட வலைதளங்களை தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளின்படி மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தடை செய்து வருகிறது. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு, வெளிநாடுகளுடனான உறவுகள் மற்றும் பொது அமைதி தொடர்பாக தவறான தகவல்களை வெளியிட்ட 22 யூடியூப் வலைதளங்கள், 3 ட்விட்டர் கணக்குகள், 1 ஃபேஸ்புக் பயனர் மற்றும் 1 இணையதளத்திற்கு தடை விதித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் அடுத்த 25 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானது என்று மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டுக்கான இந்திய கல்வி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர், தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நமது மாணவர்களை சர்வதேச குடிமக்களாக மாற்றவும் இந்தியாவை வழிநடத்த செய்யவும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு 75 நாட்களே உள்ள நிலையில் தில்லி செங்கோட்டையில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 8வது சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி 100 நாட்கள் கவுண்ட் டவுன் நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் மத்திய அமைச்சர்கள் சர்பானந்த சோனாவால், கிஷன் ரெட்டி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நாடுகளின் தூதர்கள், விளையாட்டு பிரபலங்கள் மற்றும் யோகா ஆசிரியர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவை அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய வர்த்தக கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், 2030ஆம் ஆண்டிற்குள் 100 பில்லியன் டாலர் என்ற இருதரப்பு வர்த்தக அளவை எட்ட இரு நாடுகளும் விருப்பம் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். 18 வயதிற்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் 85% பேர் முழுவதுமாக கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் இதுவரை 185 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் 2 கோடிக்கும் அதிகமானோர் முதல் தவணை கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டிருப்பதாக மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்யும் நேரத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்றும் தொழில்துறையினருக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மும்பையில் இந்திய ரத்தின கற்கள் மற்றும் நகை கண்காட்சியை மத்திய ரயில்வே, நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் ராவ் சாஹேப் பாட்டீல் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், ரத்தின கற்கள் மற்றும் நகை தொழில் துறையில் உள்ள நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை விளக்கினார். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஆஸ்திரேலியா உடனான விரிவான பொருளாதார ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளதன் மூலம் இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வழிகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தாய்வான் நாட்டைச் சேர்ந்த ஹாங்ஃபு தொழில் குழுமம் தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த நிறுவனம் விளையாட்டு காலணிகளை வடிவமைத்தல் மற்றும் விற்பனை செய்தல், முன்னணி காலணி நிறுவனங்களுக்கு காலணிகளை தயாரித்து வழங்குவது போன்ற தொழில்களை செய்து வருகிறது. இந்நிலையில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் ஹாங்ஃபு நிறுவனம் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான ஒப்பந்தம்
முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் ஹாங்ஃபு குழும தலைவர் டி ஒய் சாங் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். அனைத்து துறைகளும் சம விகிதத்தில் வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் பெலாக்குப்பம் சிப்காட் தொழிற்பூங்கா வளாகத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட உள்ள காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் புதிதாக தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் வளர்ச்சி பெறும் வகையில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.